السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يفرق مؤمن مؤمنا إن كره منها خلقا رضي منها آخر أو كما قال رضي منها خلقا آخر أو كما قال صلى الله عليه وسلم கணிதகுரிய உலமாக்களே சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனிதர்களுடைய நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக வெற்றிக்காகத்தான் மிக இலகுவான மார்க்கமாக மிக அழகான மார்க்கமாக மிக ஒழுக்கமான ஒரு மார்க்கமாக சுத்தமான ஒரு மார்க்கமாக தாராள தன்மையுள்ள ஒரு மார்க்கமாக இஸ்லாத்தை தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இருக்கிறது. எல்லா காலத்திலேயும் எல்லா மனிதர்களுக்கும் எந்த நிலைமைக்கும் பொருத்தமான சிறந்த இலகுவான ஒரு மார்க்கம். இஸ்லாத்துல இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுன்றது இல்லை. எல்லா இடத்துலையும் இஸ்லாத்துடைய அமைப்பு ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். இஸ்லாத்துடைய சலாம் எடுத்துக்கொள்ளுங்க, சலாம் கல்யாண வீட்டில் ஒருத்தருக்கு சலாம் சொன்னாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தான். மையத்தூட்டில் ஒருத்தருக்கு சலாம் சொன்னாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தான். இஸ்லாத்துடைய பார்வையில சந்தோஷம் துக்கம் ரெண்டுக்குமே நன்மாராயம் இருக்குது, நல்ல குட் நியூஸ். சந்தோஷமான விஷயம் வரும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ்னு புகழ்றீங்க, சொர்க்கம் நன்மை. கவலையான நிலைமை வரும்பொழுது பொறுமையோட அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று பொருந்திக் கொள்றீங்க, அதுக்கும் நன்மை. இஸ்லாத்துல ஒன்றுமே கிடைக்காதுன்றது இல்லை, நன்மை. அதுக்குரிய வழியை நாங்க அமைச்சுக்கொள்ளணும். இன்னொரு காரணம், இப்ப சந்தோஷமான நிலைமையில ஒருத்தர் பஜார்ல இருந்து கொஞ்சம் கவனிங்க இஷா அல்லா, வேற உங்களை சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணுக்கோ, மாப்பிள்ள வழி ஷாஹிப் பண்ணுக்கோ இஷா அல்ல. சகோதரர்களே பெரியார்களே, வியாபாரத்துல நல்ல பரக்கத், நல்ல சந்தோஷம், இன்றைக்கு எல்லாம் டிபாசிட் நடந்திருக்குது, செக் மாறிக்குது, கேஷ் எல்லாம் வந்துட்டு, கடையில இருந்து ஒருத்தர் சொல்லவாரர் லுவர் கடையில இருந்து சந்தோஷமா வர எல்லாம் சக்சஸ், இவர் தக்பீரை கட்டி வஜ்ஜாய தோதிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா ஃபாத்திஹா ஆரம்பிக்கணும், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு. செக் ரிட்டன் வியாபாரம் நடக்கல, லொஸ்தாவி கேஷ் நடக்கல, பேமெண்ட் வரல, இப்படியான ஒருத்தர் நுகர் சொல்லவாரு, அவரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஓதணும். ஒன்னாவது ஆயத்துல இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் ஓதலாம். அப்ப கஷ்டத்தோட கவலையோட வாரவரும் சூரா ஃபாத்திஹா தான் ஆரம்பிக்கணும், சந்தோஷமா வந்தாலும் சூரா ஃபாத்திஹா, கல்யாண வீட்டுல இருந்து தொலை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான், மையத்து தொலை வந்தாலும் மையத்தூட்ல இருந்து வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். ஏண்ட எல்லாத்துக்கும் பின்னால் அல்லாஹ்வுடைய புகழ் இருக்குது. ஏன் இந்த கஷ்டத்துல எல்லாம் எனக்கு நன்மை தரும். ஆனா கண்ணியமான இஸ்லாம் இருக்கிறது எல்லா இடத்துக்கும் பொருத்தம், நிலைமைக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்ற தேவையில்லை, நாங்க நடிக்க தேவையில்லை. இஸ்லாமிய ஆடைகள் அப்படித்தான், எல்லா இடத்துக்கும் பொருந்தும். எல்லா இடத்துக்கும் இஸ்லாமிய ஆடைகள், அந்நியர்களால் அறிமுகப்படுத்தப்படாத ஆடைகள், மையத்தூட்டுக்கும் அதே ஆடைதான், கல்யாண வீட்டுக்கும் அதே ஆடை உடுத்து போனாலும் பொருத்தம், அது மஸ்ஜிதுக்கும் பொருத்தம், கடைக்கும் பொருத்தம், இஸ்லாமிய சொல்லப்பட்ட முறையில் உடுக்கிறது. ஆனா கண்ணியமானவர்களை, இஸ்லாத்திலே எல்லாம் லேசு, மிகவும் சுத்தம், அழகு, பரிபூரணம், டீசென்டானது, நாகரிகமானது. இஸ்லாம் நாகரிகமானது. பாருங்க, அஞ்சு நேரம் வுது, ஒரு நாளைக்கு சுன்னத்தின் அடிப்படையில ஒரு தடவை மேல கழுவி கொள்றது, குளிச்சு கொள்றது,
கடமையான குளிப்புகள். எத்தனை கடல் எங்களுடைய இஸ்லாத்துல சுத்தம் காட்டு தரப்பட்டு, இது மாதிரி எந்த மதத்துல இருக்குது? எந்த மதத்துல? வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுத்துக்கொண்டா மேற்கத்திய கலாச்சாரம் எங்களுக்கு ஷோவா தெரியுது, லேசா தெரியுது. கிழமை பொறுக்காட்டம் ஒழுங்கா குளிக்கிறது, மற்ற நாளைக்கு பெர்ஃபியூம்ல நாக்கத்தை மறைச்சு கொள்வோம். இது எங்களுக்கு அழகா தெரியுது. உடம்புல ஊத்த வெளியே போச்சு அடிக்கிற பெர்ஃபியூம் ஸ்மெல் தான் மற்றவங்களுக்கு, இது எங்களுக்கு அழகா தெரியுது. தன்னிமன் இஸ்லாம் அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க உடம்ப கிளீன் பண்ணுங்க. சுத்தத்தை அத்துகூர் சத்துருள் ஈமான், ஈமான் அறவாசி. யாக்க சுத்தம் இல்லையோ அவர் எவ்வளவு பாட்டு செஞ்சாலும் அவர் இன்னும் ஹாஃப் மூமி, அது கம்ப்ளீட் இல்ல. நாங்கள் ஒவ்வொன்றும் இஸ்லாத்தில் அழகானது, சுத்தமானது, ஒழுக்கமானது. அந்த அமைப்புல இந்த நிக்காஹுடைய இதை இந்த வணக்கமாக எல்லாம் இதை ஆக்கியிருக்கிறார். இபாதத், இது ஒரு இபாதத். இது இபாதத்ன்றதுனாலதான் நபிமார்களுக்கு எல்லாம் செய்ய வச்சாங்க. சஹாபாக்கள் செஞ்சாங்க, பெரிய பெரிய இமாம்கள் செஞ்சாங்க, மேதைகள் செஞ்சாங்க, பெரிய இறை நேசர்கள் செஞ்சாங்க. வழியுள்ளாமார்கள் நிக்கா செஞ்சாங்க. ஏனென்றா நிக்கா முடிக்கிறவர் நிக்காயின் மூலம் தன்னுடைய தீன் ஹாஃப கம்ப்ளீட் ஆக்குறவர். வாலிப வயசுல செய்யற இபாதத்துக்கும் நிக்காக்கு பின்னால செய்யற இபாதத்துக்கும் வித்தியாசம். ஏன் தியாகத்தோடு செய்யணும், அது குடும்ப பொறுப்பு, அதோட வரணும். பிள்ளைகள் அதை விட்டுட்டு வரணும். கண்ணியமானே இஸ்லாத்துல வந்து இந்த ஃபேமிலி லைஃப் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் வேற எந்த மதத்திலையும் இல்லை, எந்த மதத்திலையும் இல்லை. நான் சொல்லித்தான் ஆகணும். பிற மதத்துல எப்படி வழிகாட்டப்படுதுண்டா, அவங்களோட திருமணம் நடக்கும் பொழுது அவங்களோட கையில பிள்ளைகள், திருமணத்துக்கு முந்தைய பிள்ளைய பெற்றெடுத்து கல்யாணம் முடிங்க. மூணு மாசம், ரெண்டு மாசம், அஞ்சு மாசம் புள்ள கையில திருமணம் நடக்குது. என்ன கலாச்சாரம் இது? இன்னும் சில மதங்கள்ல வாலிப வயசு அப்படியே என்ஜாய் என்ற பேர்ல ஹராமா வீணாக்கிட்டு, இதுக்கு பிறகு உடம்புல சக்தி இல்ல, இதுக்கு பிறகு மெடிசின் மூலம் தான் ஏதாவது எனர்ஜி எடுக்கணும், ஸ்ட்ரென்த் எடுக்கணும் என்ற வயசுலதான் திருமணத்துக்கு வருது. இஸ்லாம் சொல்றது பருவ வயது அடைஞ்சா, பொருத்தமான மாப்பிள்ள கிடைச்சா பக்குவமா முடிச்சு கொடுங்க, முடிச்சு கொடுங்க. பருவ வயது என்ற வயசு அதுக்குரிய ஆரம்பம் தான். நாங்க அதுக்கு இன்னும் தயாரில்லை. நாங்க எங்களே வளர்க்கல. எங்கட 16 வயசு 17 வயசு இன்னும் எங்கட வீட்டுல செல்ல பபா மார்கள். பபா சாமிநாமத்துள்ளாலே 15 வயசுல முஃப்தி. எங்கட 15 வயசுல 10 சூரம் சரியா பாடம் இல்ல. சாதினத்தோட 16 வயசுல முழு உலகத்திலையும் அவங்களோட உஸ்தாத் மாலிக் ராமத்துல்லாலே எல்லாருக்கும் அறிவிப்பு செஞ்சாங்க, என்னுடைய மாணவர் ஷாஃபியை இன்று முதல் மார்க்கத்திற்கு உங்களுக்கு வழங்குவதற்கு தகுதியானவர். 16 வயசு சூரா ஃபாத்திஹால பில என்ன எங்களுக்கு முஃப்தி என்ன மார்க்க தீர்ப்பு. உலமாக்கல்ல இஸ்லாமிக் லோல ஸ்பெஷலிஸ்ட் முடிச்சவங்க அவ்வளவுதான். முஃப்தி வேற, ஏனைய உலமாக்கல் வேறாண்டு விளங்கிக் கொள்ளக்கூடாது. சில அப்படி விளங்கிக்கிறான் முஃப்தின்டாத்தான். சாரி, மத்தெல்லாம் பில இல்ல. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டில ஸ்பெஷலிஸ்ட் செய்வாங்களே, பல் டாக்டர் வேற, கண் டாக்டர் வேற. அப்ப பல் டாக்டர் டாக்டர் இல்லையா? டாக்டர் தான். கண் டாக்டர் வேற, ஃபீல்டு வேற, ஆனா எல்லாம் உலமாக்கல் தான். அவன் இஸ்லாமிக் லோல ஸ்பெஷல் அவ்வளவுதான். அதை 15 வயசு அடைஞ்சு கொண்டாங்க. அப்ப வாழ்க்கைக்குரிய தகுதி எவ்வளவு அடைஞ்சிருப்பாங்க 15 வயசுல? எங்கட பிள்ளைகள் நாங்க பபா அம்மாயே வளர்க்கிறோம், நாங்களும் பபா, எங்கட பிள்ளைகளும் பபா இஸ்லாத்துல. அப்ப எப்படின்னு இந்த வாழ்க்கை வயசுக்கு மாய்ப்போ என்ன? இஸ்லாத்துல எல்லாமே அழகு, எல்லாம் லேசு, எல்லாமே சுத்தம். அந்த அமைப்புல இந்த நிக்காவுடைய விஷயம் நான் ஆரம்பத்துல வேண்டிக் கொள்றேன் பணிவாக. பேசக்கூடிய நான் வயசுல குறைஞ்சவனாக, அனுபவத்துல குறைஞ்சவனாக இருக்கலாம். நான் பேசுற எல்லாம் மார்க்க விஷயங்கள். மார்க்கத்துக்கு வெளியே போனா மூத்த உலமாக்கள் இருக்கிறாங்க, ஏனைய மூத்தவங்க இருக்கிறேன், எனக்கு திருத்திட்டாங்க, நாங்க திருத்திக் கொள்றோம். சொல்ல வர விஷயம் அது இல்ல. இந்த பயான் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ள பொண்ணு ஊட்டாக்களுக்கும் மட்டும் இல்ல, பேசக்கூடிய எனக்கு முதலாவது மற்ற எல்லாருக்கும் தேவையான விஷயத்தல்ல. எப்ப வெளியாகுவான் கேட்ட தொடர்ந்து சொல்லப்படுற விஷயத்தை பாருங்க. சவரில் பேர் நிக்கான்றது ஒரு வாழ்க்கை, ஒரு இபாதத். நபியவங்க இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களையும் உம்மத்தையும் படிச்சு கொடுத்தான். நபி தான் எங்களுக்கு முன்மாதிரி. எங்களோட வாழ்க்கை உடையிறதுக்கு காரணம் இன்னொரு நாட்டு பத்திரிகையில வந்த ஆர்டிகல். இந்த கிழமைக்குள்ள
எங்கட நாட்டில் ஒரு பகுதியை குறிப்பிட்டு இந்த பகுதியில இந்த மாகாணத்தில மதுபான மருந்தக்கூடிய வீதம் அதிகம் என்றதுனால விவாகரத்துக்களும் அதிகம். எங்கட நாட்டை பத்தி இன்னொரு நாட்டுக்காரன் ஆய்வு செய்யற காலம், எங்கட நாட்டில் ஒரு மாகாணத்தை குறிப்பிட்டு பார்த்தவங்க இருப்பீங்க, எந்த அளவு உண்மை பொய் என்றது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆனா அந்த அளவு ஓப்பன் எழுத மாட்டாங்க, அது உண்மைதான். என் மது அருந்தின மனுஷனே இல்லை, ஒரு மிருகத்துடைய ஸ்தானமும் இல்லை. ஒரு பூனை எலிக்கும் கீழே பிள்ளைக்கும் வித்தியாசம் விளங்கும், ஆனா மது அருந்தினா மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் விளங்கு. அதெல்லாம் பாதுகாக்கணுங்களே. மது அருந்துறதுனால குடிப்பழக்கம், அது குடுவாக இருக்கலாம், அது போதை வசா இருக்கலாம், ஏனைய மனிதர்கள் வெறுக்கக்கூடிய, முதலாவது மனிதர்கள் வெறுக்கக்கூடிய, அதுக்கு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய எந்த பழக்கமா இருந்தாலும் ஃபேமிலி லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தும். அது எங்களுக்கு விளங்காது, அது எங்களுக்கு விளங்காது. அதனால விவாகரத்து தடா டிவோர்ஸ் உடைய வீதாசாரம் அதிகமா அந்த மாகாணத்தில் இருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்கு. செய்தியினை உறுதிப்படுத்திக்கோ, அதை யாரும் மறுக்க மாட்டீங்க. அதனால கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு எங்களுடைய நிலைமை போகாம இருக்கத்தான் நபிய ஃபாலோ பண்ணுவோம். திருமணத்தில் நபியவங்க பண்ணின என்ஜாய்மெண்ட் இன்றைக்கு நாங்க இவ்வளவு இன்டர்நெட் யுகத்தில் இன்னும் பண்ணல. ஃபேமிலி லைஃப்ல நவியவங்க செஞ்ச என்ஜாய்மெண்ட் இந்த நவீன யுகத்தில், என்ஜாய்மெண்ட் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்திய இந்த காலத்தில், அது அரபில் சொல்ல இஸ்திம்தா, இங்கிலீஷ்ல என்ஜாய்மெண்ட் சொல்லுவோம், இஸ்திம்தான்னு சொல்லுவோம் அரபில, இஸ்திம்தா வாழ்க்கையில அனுபவிக்கிறது ஹலாலாக. நவியவோட சம்பவத்தில் நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு இப்படி நினைச்சாலும் யோசிக்கும். ஏன்னா நாங்க நவியவோட அதிக சம்பவங்கள் வாசிக்கவளை உட்கார்ற இல்லை, எங்களை எல்லாம் மன்னிக்கணும். இன்னும் எப்படி வாழ்க்கையில வரும், ஹதீஸ் தான் ஓட்டுறோம், வரலாறு தான் ஓட்டுறோம், தீனுடைய பேச்சு தான் ஓட்டுறோம், என்னோட வாழ்க்கையும் அப்படி ஓடிக்கொண்டுதான் போகும். நதியோட ஹதீஸ் வாசிக்கப்பட்டத உட்காரணும், ஹதீஸா சம்பவமா பயானா முன்சப்ல உட்காரணும், ஜும்மா பயானா இக்காம சொல்லக்குள்ள வார பழக்கத்தை தலா சொல்லிடும். எனக்கு தேவையான விஷயத்தை இவர் சொல்றாரு, அதை நான் அமல் செய்யணும். இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனை நடந்து கண்ணீர் வடிச்சு ரத்த கண்ணீர் வடிச்சதுக்கு பின்னால எல்லாம் 1000 தலாக்க கொடுத்துட்டும் வாழ்றாங்க. யார் 10 ரூபா கொடுத்தோ தெரியாது. சண்டையில எல்லா வாக்குவாதத்திலயும் தலாக் 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 உனக்கு தலாக் உனக்கு தலாக் வாழ்க்கை போகுது. எந்த மார்க்கெட்ல உள்ள 10 ரூபாவோ தெரியாது. எல்லா பிரச்சனைக்கும் உனக்கு தருவோம், உனக்கு தருவோம், உனைய வாழ்க்கையை முடிச்சிருவோம், கொடுத்து முடிஞ்சு. இதை உலமாக்கிட்ட எப்ப கேட்டது வரைக்கும், நான் என் மனைவிக்கு 100 தலாக் கொடுத்துட்டு என்ன வாழ்றேன், உள்ளதே 3 தான். சகோதரர்ல தீனுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் கவலையோட சொல்றேன், உண்மத்துல மிச்ச அந்த விஷயத்துல கவனம் குறவு. ஜும்மா பயான்லையும் பேஸ்புக் தான், ஜும்மா பயான்லையும் வாட்ஸ்அப், ஜும்மா பயான்ல பேஸ்புக்ல செக் பண்றவங்க இந்த நிக்கா பயானை கேட்டு அமல் செய்வாங்களா? என்னோட மஸ்ஜித் அல்லாட வீடு, இது இதுல பேஸ்புக்க பாக்குறதா ஹத்தீப்ர பேச பாக்குறதா? ஹத்தீப்ர பேச தான் எங்களுக்கு அந்த டைம்ல கேட்கல. இத்தான் வாழ்க்கையா பிரச்சனை சகோதரி, மன்னிச்சுக்கோம். தீண்ட பேச்சு வர வர கொஞ்சமாவது உள்ளம் குறுகுறுக்கும். அது இப்படி ஒரு சம்பவம் நீக்காம, இப்படி ஒரு அதிசயம் நீக்காம, இப்படி ஒரு புராணத்தை நீக்கிதாமே, மாற்றம் செஞ்சா இப்படி நடக்குமாமேன்ற ஒரு உள்ளம் எங்களை திருத்தும், எங்களோட உள்ளம் எங்களை திருத்தும். கேட்கிறதே இல்ல உலமாக்கள் தான் 2nd கட்டம். இவங்க சொல்றது நாங்க, அவங்களுக்கு வாழ தெரியா சிலவோட கருத்து. என்னை மன்னிக்கும், சுதந்திரமா என் கருத்தை நான் முன்வைப்பேன், யாருக்கும் அடிமையா பேச மாட்டேன். அல்லாஹ் வேற யாருன்னு அடிமை இல்ல. உலமாக்களை சீப்பா நினைக்கிறவங்க தௌபா செய்யுங்க. இவங்க சொல்றது எங்களுக்கு எடுத்து நடக்கல. நான் வந்து பஸ், நான் இன்ஜினியர், நான் டாக்டர், நான் லாயர், நான் எனக்கு 1000 ஸ்டாஃப் வேலை. இவர் யாரு? 15,000 சம்பளத்துக்கு பள்ளி வைக்கிறவர். இவர் யாரு? மக்கத்துக்கு 2 கிளாஸ் நடத்துறவர். இப்படி உலமாக்களை சீப்பா எடுக்கிறதுனாலதான் அவங்களோட பயான கேட்கறதில்ல, அமல் செய்யறதில்ல. வாழ்க்கையில உள்ள முசீபத், எல்லா முசீபத்தை நடந்ததும் அந்த அதிர்ச்சி தான் கோல் பண்றது. அவங்களோட குடும்பத்தில் அல்லாஹ் பெரிய பெரிய மார்க்க மேதைகளை உருவாக்குவான். அதனாலதான் இந்த பயனை கேட்க சொல்றேன். எங்களே மதிச்சு கேட்க வேணாம், அல்லாஹ்வை ரசூலை மதிச்சு கேளுங்க, அமல் செய்யும். அதனால கண்ணியமானவர்களே, இதுல கொஞ்சம் காது கெடுக்கும். நபியோட என்ஜாய்மெண்ட் இருக்குது, வாழ்க்கையை அனுபவிச்சது எங்களுக்கு ஆச்சரியம். வரலாறு படிங்க. ஒரு நாள் சரி அப்படி இருந்திருக்கிறோம், நாங்க ஃபெயிலியர். ஒரு மனைவிக்கு கூட டைம் கொடுக்கறோம் இல்ல. இன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அடி போயா, ஏன் லீவ் தாராங்க? கொஞ்சம் பொடிக்கிற, கொஞ்சம் மூளைக்கிற,
கொஞ்சம் வேலை வெட்டிகளை துவச்சி குடும்பத்தோட ஒரு குடும்ப பயணம், ஒரு குடும்பத்தோட மனைவியோட கொஞ்சம் உட்கார்ந்து பேசுறதுக்கு, பிள்ளையோட கொஞ்சம் விளையாடுறதுக்கு, பிள்ளையோட கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுறதுக்கு, பிள்ளையோட சேர்ந்து நாங்களும் ஒரு சின்ன புள்ள மாய் ஆவி அவங்களோட லெவலுக்கு போயிட்டு விளையாடுறதுக்கு தான் நாள். அந்த நாள் வந்து பொம்பளையோட வீட்டுல அடைச்சிட்டு நாங்க சுத்துறதுக்கு இல்ல, மன்னிச்சுக்கோனே, நாங்க பீச்சுக்கும் பார்க்குக்கும் நாங்க ஜிம்முக்கும் போற நாள் இல்லாது, அதை வேற நாள் ஈவினிங் வச்சுக்குவோம், தேவண்டா. அது பெமிலிக்குரிய நாள், மாசத்துல ஒரு போயா கூட வீட்டுல இருக்கு இருந்திருக்கிறோமா தொழுகையை தவிர மத்த நேரங்கள்ல? எத்தனை பேருக்கு சொல்லணும் மாசத்துல கிடைக்கிற ஒரு போயாக வெறும் பள்ளி அஞ்சு நேர தொழுகைக்கு வெளியே வந்தேன், கறி காய்கறி சாப்பாடு வாங்கறதுக்கு கடைக்கு போனேன், மற்ற நேரமெல்லாம் மனைவிக்கும் பிள்ளைக்கு முன்னால தான் இருந்தேன். எத்தனாம் மாசம் எத்தனாம் ஆண்டு எந்த போயாது எந்த ஞாயிற்றுக்கிழமை? இப்ப நான் இதோட நபியோ போடுற, நான் எந்த இஷ்டத்துக்கு பேசல, நபியவங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணினாங்க, டைம் ஷேர் பண்ணாங்க, எப்படி டைம் மனைவிமாருக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. நாங்க ஒரு மனைவிக்கு கொடுக்கறோம் இல்ல, நபியவங்க கிட்ட 11 மனைவிமாருக்கு கொடுத்தோம். வெள்ள சுபவு சொல்லுவாங்க, இப்ப சாலிமன்ற ரூபத்தை நாங்க வாசிக்கிற நபியுடைய அதீச வரலாறு, அந்த நேரத்தில் நபி அவங்க நேரடியா தன்னுடைய அதீசங்களை தேவையான விஷயங்களை பேசுவாங்க, மஷூரா பண்ணுவாங்க, யார் நோயாளி என்ன தேவை என்ன பிரச்சனை யாருக்கு என்ன கஷ்டம் யாருக்கு எந்த சோதனைகள் நோய்கள் அதை முடிப்பாங்க. அப்படியே மஸ்ஜிதுடைய அமலை முடிச்சிட்டு முதலாவது வேலை கண்ணியமானவர்களே, எல்லா மனைவி மாட்ட வீட்டுக்கும் விசிட் பண்ணுவாங்க, ஒரு மனைவி இல்ல விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை என்ன யாருக்கு நோய் யாருக்கு சாப்பாடு யாருக்கு மருந்து என்ன கறி என்ன சாப்பாடு எல்லாரும் விசாரிச்சுட்டு அந்த டேன் யாருக்குரிய டேன் அந்த வீட்டுல அந்த மனைவியுடைய வீட்டுல டென் தங்குவாங்க. அதுலயும் ஒரு எமர்ஜென்சி, ஒரு மனைவிக்கு ஏதாவது அவசர ஆபத்துண்டா அந்த மனைவியுடைய அனுமதியோட இந்த மனைவியுடைய வீட்டுக்கு வருவாங்க, செஞ்சு கொடுத்துட்டு போவோம். இது மார்னிங் அன்றைக்கு அசருக்கு பின்னாடி சாபாக சொல்றாங்க கண்ணியமானவர்களே, எல்லா மனைவி மாட விட்டால் அசருக்கு புறம் ஒரு விசிட் செய்வோம். அசருக்கு புறம் எத்தனையோ மனைவி மாற வச்சு அவ்வளவு பிஸியா இருந்து எப்ப வங்கி இறங்கும் எப்ப எந்த எந்த பிரச்சனை அங்க மஷூரா இங்க இது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், இவங்களை ஒத்துமைப்படுத்தணும், அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும், அவங்களுக்கு துவா ஓதணும், அவங்கள நிக்கா நடத்தி வைக்கணும், இந்த இங்க மையத்துக்கு போகணும், கபர் அடிக்க போகணும், இவ்வளவு பிஸி எல்லாத்துக்கும் நபியவங்களும் நம்பப்படுத்துவோம். இவ்வளவு பிஸியா இருந்த நபி மார்னிங் அண்ட் ஈவினிங் மனைவி மாற எல்லாருக்கும் டைம் கொடுத்தான். இந்த என்ன விஷயங்கள் ஹைரா முடிஞ்சா உங்களுக்கு என்ன தேவை, இப்ப வெள்ளையிலிருந்து வரைக்கும் ஹைரா முடிஞ்சா எல்லாம் விசாரிச்சுட்டு சவரில் பெரிய ஏதாவது அவங்க குடிக்க சாப்பிட கொடுத்த சாப்பிட்டு போவோம். எங்கட ஒரு மனைவிக்கு நாங்க எத்தனை நாள் ஒதுக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை அவர் ஒதுக்குறோம், என்ன மன்னிக்கணும், மனைவிக்கு பக்கத்துல தான் இருப்போம், ஆனா நாங்க அமெரிக்கால இப்போ, நாங்க லண்டன்ல இப்போ, நாங்க இந்தியால இப்போ, நாங்க பாகிஸ்தான்ல இப்போ, நாங்க சிங்கப்பூர்ல இருக்கோம். எப்படின்னு கேட்டா பேஸ்புக்ல மனைவியை பேச ரசிச்சு பார்க்க டைம் இல்ல, பேஸ்புக்க ரசிக்கிறோம். இதனாலதான் யங் கப்பிள்ஸ் டிவோர்ஸ். எங்கட முதலாவது மனைவி போன், என்ன நீங்க மன்னிச்சுக்கோ நான் தெளிவா சொல்லுவேன்ட்டு சொல்லிட்டேன், எங்கட முதலாவது நாங்க ரசிக்கக்கூடிய நாங்க மதிக்கக்கூடிய வெள்ளை கிளம்பி நவியவங்க மிஸ்வாக்கத்தான் தேடுவாங்க, நாங்க வெள்ளை கிளம்பி முதலாவது தடவை பாக்குற வேண்டிய போனிக்க தலைமாட்டில் ஜாம தூக்கம் உடைஞ்ச நபி அவங்க திக்கர் செய்வாங்க, ஒது செய்வாங்க, தொழுவாங்க, தூக்கம் உடைஞ்சா தூக்கம் உடைஞ்ச துவா ஓதுவாங்க, தூக்கம் உடைஞ்சா போரிங்கா எடுக்கிற ரிமோட் எடுக்கிற லேப்டாப். இப்படி வாழ்ந்தா இது ஒரு ரொபோ வாழ்க்கை, உள்ளம் சம்பந்தப்படாத வாழ்க்கை. போனை கல்யாணம் முடிச்சவங்க மனிதனை கல்யாணம் முடிக்க முந்தி தலா சொல்லிட்டு மனித பெண்ண முடியும் தயவு செய்து, எனக்கு பாரிய முசிபத் ஏற்படுது போன் முசிபத்தால. டைம் ஊத்துக்குள்ள இருந்து மனைவியோட பேச டைம் இல்ல, கொஞ்சேரி கொஞ்சேரி கொஞ்சேரி. அதே நேரம் மனைவி அப்படிதான் தீவனூத்தா போகணும், பஸ்ஸுக்கு டைம் ஆகுது, ஆபீஸுக்கு 9 மணிக்கு என்டர் ஆகணும், கொஞ்சம் லேட் ஆகும், ரோட்ல டிராபிக் ஆயிரும், ஆபீஸுக்கு போறதுக்கு லேட் ஆகும், நோப்பே போடுவாங்க. தீவண்ட ஊத்திட்டா அந்த மாப்பிள்ள சொன்னா அவட ஒன்னாவது மாப்பிள்ள போனோட என்னை மன்னிச்சு கொள்ள நான் தெளிவா சொல்ல வேண்டிய காலம். என் கருத்தில் ஏதாவது அதிருப்தி இருந்தா என்னை தனியை சந்திங்க, அதுல நீங்க சொன்னது பில, என்ன இந்த பள்ளியில நிர்பயம் நான் சொன்னது பிலன்னு திருப்பி கொள்ளும், என் கருத்து பிள்ளையா இருந்தா நான் தெளிவா சொல்றேன் அவ்வளவுதான், ஆனா டீசெண்டா சொல்றேன். பொம்பளையோடும் லேப்டாப் தான் முதலாவது மாப்பிள, கம்ப்யூட்டர் தான் முதலாவது மாப்பிள. மாப்பிளைக்கு தீ ஊட்டி கொடுக்கிறது ஒரு ஒரு கட்டுப்பாடான மனைவியுடைய கடமை, அவட உரிமை மனுஷத்தன்மை உள்ளவிட ஒரு மெகதுமல்.
கட்டாயப்படுமே, இல்லாட்டி ஜெயிலுக்கு போற குற்றம் இல்ல. மாப்பிள்ளைக்கு இந்த டைம்ல சூடா தேவைப்படுமா கூட தேவைப்படுமா? மாப்பிள்ளை கேட்காம ரெடியாக்கி வைக்கிறத சாலையான மனைவி கிடையாது. மாப்பிள்ளை கேட்டும் ரிமோட்டோடையும் லேப்டாப்போடையும் போனோடையும் கேம் விளையாடி கொண்டிருக்கிற மனைவியா இருந்தா இஸ்லாத்துடைய பார்வையில யாரு? இத்தனைக்கு யோசிச்ச காரணம் அது பாருங்க. மாப்பிள்ளைக்கு இந்த மனைவியால சந்தோஷம் இல்ல, இந்த மனைவிக்கு இந்த மாப்பிள்ளையால சந்தோஷம் இல்ல. இப்ப ஷைத்தான் நடுவுல வந்து நல்லா அவன் ரிமோட்டை பாவிப்பான். அவன் ரிமோட்டை பாவிட்டு எங்கெங்க போயிட்டு முடியும் என்றது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த எலக்ட்ரானிக் திங்ஸ், எலக்ட்ரானிக் மீடியா, சோசியல் மீடியா கல்யாணம் முடிச்சவங்க தலாக் சொல்லாம ரியல் ஃபேமிலி லைஃபுக்கு இறங்க வரணும். புள்ளையும் பக்கத்துல படுக்குது, லேப்டாப்பும் பக்கத்துல இருக்குது, போனும் பக்கத்துல இருக்குது, ஜாமம் முழிச்சு புள்ள கீழே பிறண்டிக்குது, லேப்டாப்பும் கீழே பிறண்டிக்குது. புள்ள கீழே பிறண்ட பரவாயில்ல, லேப்டாப் தூக்குற காலம். பக்கத்துல புள்ள தூங்கிச்சு ஈக்குதான் தடவி பார்க்காம போன் ஈக்குதான் தடவுற காலம். ஏன் மிச்சம் மென்ஷன் பண்ணி பேசுறேன்டா, அனலைஸ் பண்ணி பேசுறேன்டா கண்ணியமானவர்களே, இது இன்றைக்கு எங்களோட வாழ்க்கைய வச்சு விளையாடுது. இந்த போன் எங்களோட வாழ்க்கைய வச்சு விளையாடுது. அழகான மனைவி, எங்களுக்கு நாங்க பார்த்துதான் முடிச்சோம், நாங்க விரும்பித்தான் முடிச்சோம், முன் பார்த்துதான் முடிச்சோம், அழகு அந்த டைம்ல திருப்தியா தான் முடிச்சோம். இப்ப எங்களுக்கு எங்க சொந்த மனைவியை விட பேஸ்புக்ல மேக்கப் கிரீமோட வாரவள் அழகா விளங்குவாள். என்னை மன்னிக்கணும், நீங்க மன்னிச்சோ மன்னிக்கலையோ கசப்போ நான் சொல்லித்தான் ஆகும். அழகான மனைவி மேக்கப் போடாம அழகாய்க்கிறா, பவுண்டேஷன் அள்ளி பூசாம அழகாய்க்கிறா. பவுண்டேஷன் எந்த பவுண்டேஷன் இல்ல, கிரீம் ஒண்டிக்குது அள்ளி அழகாய்க்கிறா. என்ன மூஞ்ச மாடலிங் பண்ணாம அழகான மனைவி கிட்ட இருக்கிற ஹலாலான மனைவி, அந்த மனைவியிட மூஞ்ச பார்த்து சிரிச்சு பேசி பத்து மாசம். இன்னும் மனைவி கிட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா ஒரு லைக் சரி எடுத்துல, பேஸ்புக்ல 10,000 லைக். சொந்த மனைவியை இன்னும் ஃப்ரெண்ட் ஆக்கல, பேஸ்புக்ல 5,000 ஃப்ரெண்ட். உண்மையா பொய்ய? சொந்த மனைவியோட இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆவல்ல, ஆனா பேஸ்புக்ல 5,000 ஃப்ரெண்ட். ஆத்திர அவசரத்துக்கு அவங்க பேஸ்புக்ல ஓடி வந்து மெடிசன் மருந்து தருவாங்க. ஜாமத்துல தலைவலி அந்த பாம்பு சூட்டர் யாரு? ஜாமத்துல இஞ்சி பிள்ளைண்டி ஊத்திட்டாரு யாரு? ஜாமத்துல கூழ் ஊத்திட்டாரு யாரு? முன்னுக்கு உட்காந்து சென்னை மாத்தி மாத்திக்க போல பொறிச்சு கொண்டு தீய ஊத்தி கொஞ்சம் லேட்டாக பிளேண்டி சூடான டைம் கூழ் தாரது யாரு? பேஸ்புக்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாரா? சகோதரர் பெரியவர்களே, என்ன மனைவி மாத தியாகத்தை கொஞ்சம் தனியை உட்கார்ந்து யோசிங்க. நான் சின்னவன் பேசுறேன், இளையவன் பேசுறேன், என்னையோட மூத்தவங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் தனியை உட்கார்ந்து எங்கட மனைவி எனக்கு செய்யற தியாகம் என்னன்றத ஒரு 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 நாளைக்கு அஞ்சு நிமிஷம் ஒதுக்காட்டியும், ஒரு மாசத்துக்கு இல்லாட்டி ஒவ்வொரு அஞ்சு நேரத்துலையும் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லாவதுக்கு செஞ்சுட்டு உட்காருங்க. எங்களோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிங்க. இது சுன்னத். நாய்க்கு நைட்டுக்கு பெட்ல உட்கார்ந்து நாங்க தனி எங்களை பத்தி யோசிக்கிற ஒரு சுன்னத். முஹாசபத்து நஃப்ஸ் கண்ணியமானவர்களே, எங்கட மனைவி மாரோட எங்களுக்குள்ள குரோதம் வஞ்சகம் எல்லாமே ஒரு நாள்ல நீங்குது. அவரோட தியாகத்தை கொஞ்சம் பாருங்க. ஏற்கனவே அல்லாஹ் சொல்றான், விலையினமான இதால் படைக்கப்பட்டீங்க. விழா எலும்பு, வளைஞ்ச எலும்பு, சொக்கான எலும்பு, ஓரமா சுண்டினாலும் நீங்கிடும். நீங்க ஒரே அடியா குத்தத்தை நீங்க ஒரு நாள்ல திருத்த போனீங்கடா, வளைஞ்ச எலும்ப நிமித்தினீங்கடா உடையும், உடையிறைத்தான் தராது. சரி, ஏண்ட மனைவி தானே இந்த செல்லம் கொடுத்து இறக்கமா? ஃப்ரீடம் ஓவரா கொடுத்துட்டீங்க, அன்லிமிட்டட் ஃப்ரீடம் கொடுத்தீங்கடா. கட்டுப்பாடு இல்ல சுதந்திரம் கொடுத்தா வளைஞ்சு 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 அப்படியே வளைஞ்சிருவோம். அவங்க பேச்சு கட்டுப்படவே மாட்டான். நடுத்தரமா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து பிளெக்சிபலா விட்டு கொடுத்து சமாளிச்சு வாழுங்க. நீங்க அவங்களோட நல்ல ஜொலியா இன்பமா ஹலாலா வாழுங்க. அவங்களோட வளைவையும் கவனிச்சுக்கோங்க. நபியோட இது நபியோட ரெண்டு சம்பவத்துல விளங்க வருது. சாப்பாடு வருது, கறி வருது.
ஆயிஷாவுக்கு ரோசம், ரோசம் வரந்தானே ஏண்டிட்ட நான் என்ன மாப்பிளைய கவனிப்பேன், இன்னொரு மனைவி எனக்கு அந்த டைம்ல அனுப்பணும், அவட டைம்ல கவனிக்க வேண்டியதானே, என்ற ரோசம். அது மனுஷத்தன்மை, மனுஷன் இயல்பு. ரோசத்துக்கு என்ன செஞ்சா, வேலைக்காரிகிட்ட அப்படியே கறிக்கோப்பி எடுத்து, கறிக்கோப்பி அப்படியே சுப்ரால ஒரு தட்டு, என்னத்துக்கு பிளேட் உடைக்க, இன்னொரு மனைவியுடைய பிளேட் உடைச்சான். நதியவங்க மற்ற உரிமைகளை பத்தி, மற்றவங்களோட சொத்துக்களுக்கு அநியாயம் செய்யறத பத்தி, இது அநியாயம் இல்ல, அவட ரோசம். ஆனா அதுக்கு பதிலா கொடுக்காம இருந்தா தான் நியாயம், அதுக்குரிய நாங்க பெருமதியை கொடுத்தோம்னா நியாயம் இல்ல. எல்லாம் சொன்னவங்க நபியவங்க ஆயிஷாவின் அப்படி சொல்ல போகல, உடனே சக்தி, ஏய் உனக்கு என்ன பொறாம, உனக்கு என்ன ஜெலஸ், உன் மனுஷத்தன்மையில நடந்து கொள்றாய், மற்றவங்களோட சொத்தை உடைக்கிறாய், உனக்கு என்ன அந்த மனைவியோட பொறாம, நீல மனுஷனா ரெண்டு மிருகங்களை மிருகங்களுடைய வார்த்தையை சொல்லி கூப்பிடல. இந்த நேரத்தில் அந்த அதிசனை விளங்கப்படுத்துறேன், ஒரே அடையா குற்றங்களை தவறுகளை ஒரு நாள்ல திருத்த போவானம் உடைஞ்சிரும் என்று சொன்ன நபியே அந்த உடைவை பாதுகாத்து கொள்றாங்க. அப்படி விட்டான் கூட்டிட்டு நபியவங்க தந்த கையால பிளேட் எல்லாம் அள்ளி டஸ்டன்ல போட்டுட்டு அதே மாதிரி ஒரு பிளேட்டை வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தான். இப்படி போல் முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சு. சரிதான், இதென்ன வளைவு, வளையும் பொழுது ஒரே அடியாக நிமித்த கூடாது என்பதை கூறுவார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே ஆயிஷா ரலியல்லாஹு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி சொல்றான். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபியோட மனைவி, ஆனா கொஞ்சம் கட்ட ஷார்ட் நபியா மட்டும் சொல்றான். யார் சொல்லுதா, உங்களோட வைஃப் சஃபியா கொஞ்சம் கட்டேனா, உண்மை பொய் இல்ல உண்மை, கொஞ்சம் கட்டேனா. அப்ப நபியவங்க இந்த டைம்ல கண்டிக்க வேண்டியது கடுமிச்ச வளைய விடாதீங்கன்னு சொன்னாங்களே, இப்ப கண்டிக்கணும். ஆயிஷா உங்களுக்கு சான்ஸ் வந்து தந்தனே அங்கன்னு சொல்லி காட்டல, அது தெரியுமே ஆயிஷா உங்களுக்கு, அங்க பிளேட் உடைச்சு நான் வாய் திறக்கல. சில குத்தங்களை தவறில் மனைவி மாற கண்டு காணாமேங்கிறோம். தீயணுச்சாராங்க, சீனி கொஞ்சம் குறவு, சீனி கனெக்ட் ஆகிக்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணி குடிக்கணும். இத்த மனுஷன், இத்தான் மனுஷன். எங்களுக்கு சுகர் நோய், சீனி கூட கொஞ்சம் போடு பட்டி, கொஞ்சம் போடு, ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடு பட்டி, கொஞ்சம் இனிப்பு கூட மாதிரி. அந்த டைம்ல நாங்க ஏதாவது சமாளிச்ச ஹிக்மத்தா, அந்த டைம்ல அந்த குறைய மறைச்சிட்ட வேண்டா. இந்த நதியவங்க அந்த பிளேட் உடைச்சது மறைச்ச மாதிரி வாழையில வாழையில நீடு குடிக்கலாம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கட்டன்னு சொன்ன உடனே நதியவங்க வாழையில இப்ப லிமிட் இல்லாம திருடம் கொடுக்கல. ஆயிஷா நீ நம்ம பெரிய நெட்டமாய், நீ உன்ன வயசு என்ன, அவட வயசு என்ன, இப்படி அட்வைஸ் பண்ணல. சொன்னாங்க ஆயிஷா ஒரு வயசு, ஆயிஷா இந்த வார்த்தை எடுத்து கடல்ல மிக்ஸ் பண்ணினா கடல் நாரும். இப்படிதான் எங்க மனைவி மாதிரி நாங்க அட்வைஸ் பண்ணணும், ஊத்த பேச்சு எல்லாம் பாதுகாக்கணும், எங்களை மன்னிக்கணும். எங்களோட மனைவிக்கு சொல்லலை, நான் கொண்டு சொல்லுவேன், நீங்க எல்லாரும் கஷ்டப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க, மூத்தவங்க வைக்கிறீங்க. ஆனா நாங்க தெரிஞ்சோம் உலகத்துல கண்ணியமானவர்களே, வெறும் அந்நிய பெண்ணொண்டு நிரந்தரமான மகரமாவரன்ற ஒரு பெண் நீக்கிற யார் தெரியுமா, மிச்சம் பேரிக்கிறான். தெளிவா விளங்குறதுக்கு எங்களோட மனைவியுடைய உமா மாமி, எங்களோட மனைவியோட உமா ஈக்கிறாங்க. நான் ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டோம்டா, இந்த மனைவியை தலார் சொன்னா சரி, அந்த மனைவி என்னோட மாமியை முடிக்கிற அவ மாமி தான். அப்படி ஒரு கண்ணியப்படுத்தின ஒரு பொம்பளை தான் எங்கட மாமி. எங்கட மனைவிக்கே அவட உமாவை எழுத்து ஏசுறமெண்டா எப்படிப்பட்டவனா, கிட்ட நான் சொல்ல வர விஷயம், நிரந்தர மகரம் அவர். எங்க போச்சு எங்கட வாழ்க்கை, எப்படி போகுது, யார் எங்க ரோல் மாடல் நதியம், அப்படிதான் தெரிஞ்சினா சகோதரே. என்ஜாய்மெண்ட் பத்தி சொல்லு, ஹலால் என்ஜாய்மெண்ட் தாராளமா எழுது. ஒரு சம்பவம் வீக்கு நீங்க கேள்விப்பட்டா, வாழ்க்கையிலே நாங்க கல்யாணத்துக்கு கொடுத்த உடுப்ப சிலவங்க உடுக்கிறே இல்ல, ஹேங் பண்ணினா ஹேங் பண்ணினேதான். அதே மாதிரி ரெண்டு கெடுப்போம் சரி, நயண்ட ஏண்ட பணிவான மசூரா, நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ரெண்டு கெடுக்கிற ஹராம் சொல்ல வரல. இஸ்லாமிய ஆடையா இருந்தா பிரச்சனை இல்ல. எங்கட கல்யாணத்துக்கு நாங்க எங்கடைக்கு ஏற்ற மாதிரி எங்கட வசதிக்குமாய் சொந்த கல்லியால உடுப்புடுக்கிறத கல்யாணம், சொந்த கல்யாணம் ஏன்னா எங்க டைட்டு இடைக்கிடல் உடுத்து பார்க்கணும்னு சொன்னா, இடத்து உடுத்து பார்க்கணும், நதியம் உடுத்து காட்டி உடுத்து பார்த்தான். ஒரு பொண்ணோட குடுப்பாடுற கவனம் வாங்கிட்டு வந்தேன், அது ஏற்கனவே ஒரு மனைவி ஆயிக்கலாம் அல்லது வந்து இன்னொரு மனைவிட்டு சொன்னாங்க, புது பொண்ணு இல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பொண்ணு குடுப்பாடுற கவனம் கொடுத்து சொன்னாங்க, இதை கொஞ்சம் உடுத்து எனக்கு புது பொண்ணு மாதிரி செஞ்சு காட்டு, இதை விட என்ன என்ஜாய்மெண்ட். வாழ்க்கையிலே எங்கட மனைவி மாறு வலிமாண்டு நிக்காண்டு உடுத்த உடுப்பு அதுக்கு போற கொடுத்துக்கிறான். எங்களுக்கு முன்னு அழகான உடுப்பு, ஆடம்பரமான உடுப்பு, கவர்ச்சியான உடுப்பு எங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு மகரமான ஆண்கள் மட்டும்தான், ரசிக்கிற பார்வை கணவன் மட்டும்தான். நதியம் பிடிச்சு இன்னொட்டு வாய்ஷாலையில் அவனோட
பயணம் பேசி வரா கடைசி கட்ட நெருங்கிட்ட பயணம் பேச்சு வரக்கூட சகாபாக்கள் எல்லாரும் முன்னுக்கு அனுப்பினா எல்லாம் முன்னுக்கு போவோம் எல்லாம் முன்னுக்கு போயிட்டான். இப்ப நபியும் ஆயிஷா எல்லாரும் மட்டும் சொன்ன ஆயிஷா ரேஸ் ஓடுவோமா மனைவிமாரோட விளையாட்டு வாழ்க்கையில சிரிச்சுட்டே செத்துனாள் கிழமை கெட்டு சிரிக்கிறோம் கஷ்டங்களோட சிரிக்கிறோம் ஏன் சாம வாங்கணுமோ சம்பாதிக்கிறது யாருக்கு கஷ்டங்களோட சிரிச்சு சம்பாதிச்சு அந்த சல்லியை கொண்டு வந்து கடினமான மூஞ்சோட மூஞ்சை இறுக்கி கொண்டு மனைவியிட்ட கொண்டு கொடுப்போம் என்ன சம்பாத்தியம் அது மனைவியோட சிரிச்சு சந்தோஷமா பேசாம கஷ்டங்களுக்கு ஆயிரம் பள்ள காட்டு சிரிச்சன்ற பயன் மனைவியோட பேசாம அதிகமான மனைவி மாறலாம் சொல்றேன் அதிகமான சாபாக இருக்கிறான் பஸ்ஸாம வஹாக்க நபியும் சிரிச்ச மூஞ்சி உம்மத்துல சிக்கர்ல உள்ளத்துல மூஞ்சி சிரிக்கணும் சிக்கர் சிக்கர் தீன் உள்ள மனுஷத்தன் மூஞ்சி சிரிக்கணும் வாழ்க்கை மூஞ்ச பாத்துல கொள்ள எப்படி வாழ்வான் அகத்தினால முகத்தில் தெரியும் என்று தமிழ் பழமொழி அரபுல ஒரு பழமொழி. அரபு பழமொழி அது சாயல்ல வந்து யாருடைய உள்ரங்கம் நல்ல சுத்தமா பரிசுத்தமா மனமா நல்லதாக்குமோ அது மூஞ்சில விளங்கு. சிலவங்க நல்ல நிறமா இருப்பாங்க அது ஆண்கள் தான் பெண்கள் தான் நல்ல நிறமா இருப்பாங்க நல்ல நிறம் வெள்ள நிறம் நல்ல நிறம் அவங்களோட மூஞ்சில சிரிப்பில்லாத சுற்றி மத்தவங்களோட பார்வையில் அசிங்கமா தான் அனுபவம். சிலவங்க கருப்பா இருப்பாங்க மூஞ்சி சிரிச்ச மூஞ்சி சுற்றி கருப்பா இருந்து மலர் ஆண்கள் பாக்கலாம் பிராசம் சிரிப்புன்றது தனி கலை எங்கட மார்க்கத்தில் சிரிப்பொரு இபாதத் நீ ஒன்ற சகோதரர் பார்த்து புன்முருவல சிரிக்கிறது உனக்கு சதக்காவே நல்ல இபாதத் ரேசோடும் அவடும் ஓடுறான் ரேஸ் ஓடுறான் ஆயிஷா ரலியல்லாஹு வெற்றி ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் வெற்றியா பதினாலு பேரும் ஆயிஷா பேர் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்புல சதை போட்டுச்சு கொஞ்சம் பொழுத்தன் கொஞ்சம் பொழுத்தோடனே நவியம் இன்னொட்டு கேட்டான் ரேஸ் ஓடுவோமா அதுவும் யாரும் இல்லாத அன்னி ஆண்கள் இல்லாத தனிமை ஓடுவோம் ரெண்டாவது ரேஸ் நவியவங்க வெற்றி நவியம் சொன்ன மெக் ட்ரோ ஒன்று கொண்டா ஒன்று கொண்டு ஹெட் டு ஹெட் இதுல நாங்க சிரிப்போம்னா எங்க ரேஸ் ஓடுச்சு ஊடே ஒன்றரை பேட்டர் தவறில் அதுக்கு தனியா ஒரு இடம் கிடைச்ச ஓடுங்க ஹராம் அன்னி ஆண்கள்கிட்ட பார்வைப்படக்கூடாது பரதாவுடைய அமைப்பில் இருக்கணும் என்ன ஒழுக்கமான இடமா இருக்கணும் அனுமதி அனுமதி இதெல்லாம் எப்ப இதெல்லாம் படிப்போம் சவால் இதெல்லாம் வாழ்க்கை கடைசியா நான் முடிக்க கிட்ட கண்ணியமானவர்களே இந்த வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தனை வருஷம் எங்கட உள்ளத்துடைய நிம்மதி இல்லாட்டி எங்கட வாழ்க்கை நாங்க இன்னும் வாழல இன்னைக்கு மூத்தவங்க இருக்கக்கூடிய சந்தோஷமும் நிம்மதியும் கண்ணியமும் இளைய ஜோடிகள்கிட்ட இல்ல ஏன்டா அவனோட ரோல் மாடல் எல்லாம் வித்தியாசம். உதாரண புருஷர்கள் அந்நிய ஜாதிகள் நபிதான் எங்களுக்கு வாழ்க்கை நபி அவங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சாங்க ஒரு மனைவிக்கு நபி அவங்க ஒரு பல சம்பவம் நடக்கும் ஒன்றுதான் வரும் ரெண்டு வரும் சத்யாவியான கட்ட சாதித்தங்கள் மனைவிக்கு சிதிமை செய்யற விஷயம் மனைவிக்கு ஹெல்ப் அளிக்கிற விஷயத்துக்கு நான் ரெண்டு சம்பவம் சொல்லி முடிக்க போறோம். ஒத்தருக்கு ஒத்தர் உதவி ஆயிக்கும் நாங்க எஜமா நாங்க அடிமை இல்லை நாங்க சார் அவர் ஸ்டூடெண்ட் இல்லை நாங்க பஸ் அவ கோலேன்னு இல்லை இது இது கேபிட்டலிசம் இருக்கிற முதலாளித்துவம் என்றது அது அந்நிய ஜாதிகள் தான் முறை கணவனுக்கு முன்னாடி செலவு கடிக்கணும் கணவன் வந்து அருமை நிக்கணும் கணவன் உட்கார்ந்த பக்கத்துல உட்கார கூட தள்ளி நிக்கணும் கைய கட்டி நிக்கணும் இது மாணவனும் மாணவியும் சேரும் உள்ள உறவு எங்கட உறவு எப்படி தெரியுமா நதியோட உறவு சோளுக்கு மேல கைய போட்டு மனைவி பழகுறது தான் எங்க ரிலேஷன்ஷிப் எங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும் ஒரு விளையாட்டு நடக்குது மற்றவருடைய முன்னுக்கும் ஹபஷி சிறுவர்கள் ஆடி கொண்டிருக்கிறேன் ஸ்போர்ட் மீட் மாதிரி நடக்குது ஆச்சார விரும்பி நான் பாக்குறதுக்கு எல்லாம் ஒழுக்கமா கட்ட கஷ்டம் போட்டு இல்ல வெறுமையோட இல்ல டான்ஸ் இல்ல மியூசிக் இல்ல பெண்கள் இல்ல அதே மாதிரி என்ன இந்த போஸ்டிக் அடிச்சா அதே போல நிர்வாணத்தில் ஒரு குரூப் உட்கார வச்சு ஆட வச்சு இல்ல ஒழுக்கம் நடக்குது மற்றவருடைய கண்காணிப்பு நடக்குது ஆயிஷால பார்க்க வந்து விரும்பி நான் பார்த்து கொண்டு இருந்தான் ஆயிஷால எல்லாம் சொல்றாங்க நான் நபியோட ஷோல்டர்ல ஏண்ட இந்த நாடி துண்டை வச்சு பார்த்து கொண்டிருந்தேன் நீண்ட நேரம் நபியவங்க நான் போதும் என்று சொல்ற அளவுக்கு அப்படியே நின்று கொண்டிருந்தான் நபியாவோட ஷோல்டர் ஸ்டாண்ட் அப் ஆகிச்சா ஸ்டாண்டா என்ன ஒரு என்ன சுமை தூக்கியா எங்க எங்கட வாழ்க்கை கொஞ்சம் மேல் பற்றதை கிட்ட நிச்சயங்கிற மனைவிக்கு எங்களை கிட்ட வாழ்க்கை பயம் என்றா நாங்க என்ன வாழல
நான் பெருமையா நினைப்போம், ஆ என் வைஃப் என்னைய கண்டா நடுங்குவா, என்றா நீங்க பாம்பாய்க்க விட்டு நட்டுவ காலியாய்க்கும் என்னை மன்னிக்கும். நான் இந்த வார்த்தையை சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, எங்களைய கண்டா நான் அப்படித்தான் வச்சுக்கிறேன், என்ன பைக் ஹோன் அங்க கேட்டா இங்கோ சப்சுப்பாயிரும். இப்படி பெருமைப்படுறீங்கன்னா நீங்க இன்னும் உண்மையான கணவர் ஆவல. உங்களே கண்டு மனைவியை நடுங்க வைக்கிறீங்கன்னா நீங்க இன்னும் அன்புள்ள கணவரா மாறல, மனைவியோட உள்ளத்துல நுழையல. நீ எத்தனை வயசு உள்ளவங்க சபையில இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, என்ன கருத்தை பாருங்க, க்ளோஸா ஒட்டிப்பட வேணும். இத்த வாழ்க்கை சபையா கட்டணு சொன்னனே ஒட்டகத்துல ஏறும், அல்லது கழுதையில கோவேறு கழுதையில ஏறும், வேனுக்கு படிக்குது, காருக்கு படிக்குது, பைக்கு கால் வைக்கிறது, ஒட்டகத்துக்கு சில ஒட்டகங்களுக்கு அப்படியே ஸ்வீட் மாதிரி செஞ்சிருப்பான் படி மாதிரி, அதுவும் மொசரம், ஒட்டகம் மொசரமே. சகோதரர்களே பெரியார்களே, நபியா அவங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கட்ட சஹாபியா மனைவி, நபியா அவங்க படி ஒசரத்துல இருக்குது, நபியா அவங்க தன்னை தொடைய கொடுத்தாங்க, இதுல காலை வச்சு ஏறுங்க, தண்ட உடம்புல ஏறி மிரிக்க வச்சாங்க, எனக்கு வாகனத்தில் ஏறுறது எவ்வளவு பணிவு. இன்றைக்கு நாங்க பெரிய என்ன மாஸ்டர் மாஸ்டர் டைப்ல போறோம், வாழையில உள்ளத்துக்குள்ள போவாம எக்ஸ்டர்னல் லைஃப் தான் போவோம், இன்டர்னல் லைஃப் போவாது, அதுல நடிப்பு போவோம், என்ன நான் பேசிக்கொண்டே போவேன், வாழ்க்கையை அனுபவிக்கணுமா, தீனுக்குள்ள வா, தீனுக்குள்ள வா, முடிக்க முடி படிங்க, எப்படி வாழ்க்கை, எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி பணிஞ்சு போகணும், இது சோல் காலை கொடுக்கிறேன், காலை ஏறி மீக்கேறி தொடைய கொடுக்கிறேன், தொடை எவ்வளவு கண்ணியமானிடம், எவ்வளவு கண்ணியமான மறைக்க வேண்டிய இடம் அவரு, அப்படி கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடத்த சாரத்தை வேசையெல்லாம் இருந்துச்சு, அந்த தொடையில காலை வச்சேருங்க மனைவிக்கு அப்படியே குஞ்சுதான் கீழே. யாரு உலகத்திலே ஆக சிறந்த ஜென்டில்மேன் சம்பவம் சொல்றாங்க, இந்த ஜென்டில்மேன் இவர் தான் ஜென்டில்மேன், மனைவி கண்டனி நடுங்கிறவர் ஜென்டில்மேன் இல்ல, சொல்ல போனா இஸ்லாமிய கணவரே இல்லை, மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சார் பேசிக்கொண்டு போற நோக்கம் அல்ல, படிங்க, எவ்வளவு மக்கள்கிட்ட படிங்க, மூத்தவங்கள்ட்ட படிங்க, வாழ்க்கையை படிங்க, நிம்மதியான வாழ்க்கை போகும். வெள்ள வல்லா சுபஹானஹு வ தஆலா நினைக்காத கபூல் செய்வானாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பானாக, தீனியத்தான வாழ்க்கையை கொடுப்பானாக, யார் யாருக்கெல்லாம் பொருத்தம் இல்லாத ஜோடிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்காங்களோ சாலையான கணவன் மனைவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பானாக, யார் யார குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் நிம்மதியை தருவானாக, சந்தோஷத்தை தருவானாக. கடைசியா சலாம் கொடுக்கும் பொழுது பாரக்கல்லாஹு லக பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ ஹை, குறைஞ்சபட்சம் அல்லாஹ் ரெண்டு பேருக்கு பரக செய்வானான்னு சொல்லி சலாம் கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah. الحمد